ஹாய் உறவுகளே, வெரி குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி சண்டே. ஜீசஸ் லவ்ஸ் அஸ், ப்ரேஸ் தி லார்ட். உறவுகளே, நிறைய பேர் ரெசிபீஸ் வீடியோவாக போட சொல்கிறீங்க இல்லையா, டெய்லி செய்கிற ரெசிபீஸ். இது வந்து நான் நைட்டு லைவ் முடிச்சுட்டு ஊற போட்ட அடை தோசை மாவுக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ். இதில் என்னென்னா, இப்போ உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரைஸ் எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்தேன். ரேஷனில் பொங்கலுக்கு கொடுத்த பச்சரிசி சும்மாவே கிடக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே பச்சரிசி தான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு கப் எடுத்திங்கன்னா கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பு மட்டும் முக்கா முக்கா டம்ளர் எடுத்துக்குவேன் நான். கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பு தான் டேஸ்ட் கொடுக்கும். இதில் வந்து உடைச்ச பாசிப்பருப்பு ஒரு ஒரு கால் டம்ளர், அப்புறம் ஒரு அந்த முக்கால் டம்ளர் வர அளவுக்கு பச்சை பயிர் அப்படியே தோலோடு போட்டிருக்கேன். ரெண்டு பாசி பருப்புமே போட்டிருக்கேன், உடைச்சதும் உடைக்காததும். இது வந்து கொள்ளு பருப்பும் நான் போட்டுருவேன். என்னைக்காச்சும் தான் செய்வேன், அதனால் கொள்ளு பருப்பும் கொஞ்சமாக அதில் போட்டுருவேன். கடலை பருப்பு, பாசி பருப்பு, உடைச்சது, முழு பருப்பு, கொள்ளு பருப்பு, துவரம் பருப்பு, அரிசி, வரமிளகாய், சரிங்களா? அப்புறம் உளுந்து. உளுந்து வந்து டீஸ்பூன் கணக்கில் போட்டால் போதும். ஒரு ஒரு கைப்பிடி தான் போட்டிருப்பேன், ஒரு 3 டீஸ்பூன் கணக்குக்கு போட்டிருப்பேன். வெந்தயம் போட்டேன், அவ்வளோதான். உறவுகளே, ஒரு தடவை ரிப்பீட் பண்ணிடுறேன். பாசிப்பருப்பு உடைச்சதும் போட்டிருக்கேன், பச்சை பயிரும் போட்டிருக்கேன் ஒரு முக்கால் டம்ளர், அப்புறம் கடலைப்பருப்பு முக்கால் டம்ளர், உளுந்து ஸ்பூன் டீஸ்பூன் கணக்கில் தான், 3 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, வெந்தயம் போட்டிருக்கேன், வரமிளகாய் ஒரு 7 போட்டேன், கொள்ளு பருப்பும் ஒரு கைப்பிடி தான் போட்டேன், கொள்ளு பருப்பு, அரிசி வந்து 2 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் டம்ளர், அப்புறம் துவரம் பருப்பும் ஒரு அரை டம்ளர் கணக்கில் தான் எடுத்திருக்கேன். பருப்பு நீங்கள் மாற்றிக்கலாம், ஆனால் கடலை பருப்பும் பாசி பருப்பு தான் இதில் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும், வடை மாதிரி டேஸ்ட் கொடுக்கும். வெந்தயம் மறந்துடாதீங்க, உளுந்தும் அளவாக போடுங்க. இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வரப்போகிறேன். உறவுகளை இப்போ தான் அரைக்க போகிறேன். இதில் 1.5 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. சோமும் போட்டுக்கலாம், ஜீரகம் போட்டுக்கலாம், ஏதாச்சும் ஒன்று தான் போடணும், ரெண்டையும் போடாதீங்க. ஏதாச்சும் ஒன்று மட்டும் போட்டு அரைக்கிறதுக்கு முன்னாடியே போட்டுருங்க, சோம்போ ஜீரகமோ. அரைச்சி எடுத்தாச்சு உறவுகளே. ரொம்ப தோசை மாவு மாதிரி சாஃப்டாக அரைக்காதீங்க, ரொம்ப கோர்ஸாகவும் அரைக்காதீங்க, ஒரு மீடியம் இதில் அரைச்சிக்கோங்க. அரைச்சி இப்போ நான் இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டேன். இப்போ வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, உப்பு, மஞ்சள்தூள் மட்டும் போட்டால் போதும், பெருங்காயத்தூள் போட்டால் போதும். நல்லா வடையோட வாசனை மாதிரி இப்போவே அடிக்குது. இந்த சைடு வந்து தேங்காய் சட்னிக்கு கொஞ்சமாக புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். அரை தோசை செய்கிறதுக்கு வந்து எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம், சாப்பாடு அரிசி எடுத்துக்கலாம், இல்லைனா சாப்பாடு அரிசி கூடயே நீங்கள் இட்லி அரிசியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா பச்சரிசி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்படி உங்களுக்கு உங்கள் வீட்டில் எப்படி அவைலபிலிட்டி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து ரேஷனில் கொடுத்த பச்சரிசி, அது நல்லா இருக்குது, வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே பச்சரிசி தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி தேவையோ மிக்ஸ் பண்ணியும் போட்டுக்கலாம் 2 அரிசிங்களை, இல்லைனா ஏதாச்சும் சிங்கிள் அரிசி யூஸ் பண்ணிக்கலாம், இட்லி அரிசி வெறுமனே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடை தோசை மாவு வந்து அரைச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சாச்சு. தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன், கடுகு எடுத்திருக்கேன், வெங்காயம் எடுத்திருக்கேன், இதை தாளித்து தான் அதில் கொட்டணும். மஞ்சள்தூள் எடுத்திருக்கேன், பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன், கருவேப்பிலை மட்டும் இன்னும் நல்லா கட் பண்ண போகிறேன், மறந்துட்டேன். கொத்தமல்லி இலை இந்த மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுருங்க. அடுத்தது வெங்காயம் போட்டுருங்க. வெங்காயத்துக்கூடிய கருவேப்பிலை மட்டும் போட்டுருங்க. மிச்சத்தை வந்து இது எல்லாத்தையும் நம்ம அந்த பச்சை மாவுலேயே அப்படியே போட போகிறோம். மிளகாத்தூள், சீ சாரி, மிளகாத்தூள் பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கலாம், நான் மிளகாய் போட்டது போதும், இங்கே அது தசு புசுன்ட்டு இருப்பாங்க.
உப்பு மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் வந்து டைரெக்டாக மாவில் போட்டுருங்க. கொத்தமல்லியாலேயும் நீங்கள் குக் பண்ண தேவையில்லை, அதையும் மாவில் டைரெக்டாக போட்டுருங்க. கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் வெங்காயம் சுருங்கி தோசை ஊற்றும் போது கொஞ்சம் மெலிசாக ஊற்றுறதுக்கு வரும். அடை தோசை ரொம்ப ரோஸ்ட் மாதிரி ஊற்ற தேவையில்லை, ஆனாலும் கொஞ்சம் வெங்காயம் சின்னதாகிடுச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் மஞ்சத்தூள்லாம் போட்டுறாதீங்க, மாவில் டைரெக்டாகவே போட்டு கலக்க வேண்டியதான். மாவில் ஒரு 1.5 டீஸ்பூன் சால்ட் போட்டிருக்கேன், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், மல்லி இலையும் போட்டேன். இதை அப்படியே கிண்டி விட வேண்டிதான். இங்கே வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இதை வந்து ஆற வச்சு யூஸ் பண்ணுங்கள் எப்போவுமே, அப்படியே மாவில் ஒட்டிக்கும், அதனால் ஆற போட்டுற போகிறேன், அப்புறமா தான் மிக்ஸ் பண்ணுவேன். வெங்காயம் தாளித்து அங்கே ஓரமாக வச்சுட்டேன் அடை தோசைக்கு. இப்போது சட்னி தாளித்து எடுத்துக்க போகிறேன். கடுகு கருவேப்பில போட்டாச்சு, யூஸ்லாம் தாளிக்க மாட்டேன், அது எதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு எண்ணெய் அப்படின்னு விட்டுருவேன். கெஸ்ட் யாராச்சும் வந்தால் தான் தாளிப்பேன். பெருங்காயத்தூள் போட்டாச்சு, அவ்வளோ. இதுவும் ஆற வச்சுக்கோங்க உறவுகளே, அப்புறமா சட்னி இதில் ஊற்றுங்க, அந்த சூட்டோடு ஊற்றாதீங்க. எனக்கு அப்படி பிடிக்காது, ஆற வச்சுக்குவேன், அப்புறமா அரை தோசை ஊற்றும் போது சட்னி இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன். தோசைக்கல் வச்சாச்சு அரை தோசை ஊற்றுறதுக்கு. இப்போ இன்னும் மிக்ஸ் பண்ணல நான் மஞ்சத்தூள் எல்லாத்தையும், இதையும் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் உறவுகளே. அவ்வளோதான், அடை தோசை மாவு வெங்காயம் போட்டு தாளிச்சு ரெடி. வாங்கோ எல்லோரும் சாப்பிடலாம் வாங்கோ. எல்லாத்துக்கும் இந்த உலகத்தில் இருக்க எல்லா அம்மாக்களுக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. அம்மா ஆக போகிறவங்களுக்கும் அட்வான்ஸாக ஹாப்பி மதர்ஸ் டே. வாங்க ரோட்லே, தோசை ஊற்றலாம். முதல்ல அடை தோசை ரெடி ஆகிட்டு இருக்கு. ரொம்ப குண்டாக ஊற்றாதீங்க, ரொம்ப மெலிசாக ஊற்றாதீங்க, நார்மலாக ஊற்றுங்க. வாங்க ரோட்லே, தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க ரோட்லே, அடை தோசை சாப்பிடலாம். இது என்னன்னு பார்க்குறீங்களா, இந்த சைடு தேங்காய் சட்னி, இந்த சைடு வந்து தேங்காய் துருவி அதில் இது போட்டிருக்கேன், கரும் சர்க்கரை போட்டிருக்கேன். இது வந்து திருநெல்வேலியில் எங்கள் அத்தை கோமுன்னு நான் கூப்பிடுவேன், ஓமா அவங்க பேர் என்னன்னு இன்னும் கூட எனக்கு தெரியாது. அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் போயிருக்கும்போது அவங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க. இனிப்பு தனியாக, காரம் தனியாக, இதில் கரும் சர்க்கரையும் தேங்காய் பூ மட்டும்தான் போட்டிருக்கேன். இது இனிப்பு, இது காரம் கார சட்னி. இது சட்னி இல்லை, இது ஒரு ட்ரை தேங்காய். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் உறவுகளே. அக்ஷயா டார்லிங் சிஸ்டர், உங்களுக்கு தான் ஸ்பெஷலாக இந்த வீடியோ, இந்த ரெசிபி வீடியோ. ஹோப் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யாரெல்லாம் வந்து கொள்ளுப்பருப்பு யூஸ் பண்ண மாட்டேக்கிறீங்களோ, அடை தோசை ஃபார்ம்லையாச்சு வாரத்துக்கு ஒரு நாள் இல்லைன்னா 10 நாளுக்கு ஒரு தடவை கொள்ளுப்பருப்பு யூஸ் பண்ணுங்கள். நம்மளுக்கு கெட்ட கொழுப்பு கரைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த பருப்பு. பாய் ஆல், லவ் யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ், தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் மை சேனல். பாய் ஆல் உறவுகளே, ஹாப்பி சண்டே ஒன்ஸ் அகெயின்.